வணக்கம் நண்பர்களே, நான் பவானியிலிருந்து டாக்டர் லோகநாதன், டாக்டர்ஸ் தமிழுக்காக. சார், ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன? ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி இதயம் அப்படிங்கிறது வந்து தசைகளால் ஆன ஒரு உறுப்பு. இந்த இதயத்தின் தசைகளுக்கு இரத்த ஓட்டம் குறையும் பொழுது, அல்லது இதயத்தின் தசைகளுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் போய் சேராத பொழுது இதயம் வந்து செயலிழக்குது. இதுதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். இதயம் வந்து முழுசும் செயலிழக்கிறதுல ஒரு பார்ட் ஆஃப் த ஹார்ட் வந்து செயல்படாமல் போகுது, அதுதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒரு பெரிய போர்ஷன் வந்து சடன்னாக செயல்படாமல் போச்சுன்னா அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து நின்று போயிடுது. அதனால தான் உடனடியாக மரணமெல்லாம் கூட நடக்குது, பேஷண்ட் டெத் ஆகிறாங்க. ஹார்ட் அட்டாக் கூட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அது. ஸோ ஹார்ட் அட்டாக் என்பது இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் அல்லது இதய தேவையான ஆக்சிஜன் தேவையான அளவு கிடைக்காமல் போகிறனால வரக்கூடிய பிரச்சனை அது. நன்றி, வணக்கம்.